உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. லட்சுமி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் செல்வராகவனின் புதுப்பேட்டை. தயாரிப்பு கே முரளிதரன், வி சுவாமிநாதன், ஜி வேணுகோபால். இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஸ்ரீ விஜயலட்சுமி சௌபர்ணிகா பிலிம்ஸ் பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழும் வியட்நாம் வீடு. இயக்கம் பி மாதவன், கதை வசனம் கே சுந்தரம், இசை கே வி மகாதேவன். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் ரொம்ப சுருக்கமாக அழகாக பேசினாங்க, பட் நானும் குஷ்பும் அப்படிலாம் பேசுறதா வருகைத்திருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவியேற்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பதவியேற்று அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ ஃபங்க்ஷனு. ஒரு படத்துக்கு ஒரு ஆடியோ வியாபாரம் ஆகி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல சைனாக கருதுகிறேன். இந்த படம் பண்ணாலும் ஒரு வியாபாரமாக நடக்கணும். இந்த படம் வந்து முதல் நாள் வருஷத்தில் முதல் நாளில் இந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து எல்லா வரப்பட எல்லா படங்களுக்கும் இது முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா சின்ன படங்கள், மீடியம் படங்கள், பெரிய படங்களுக்கும் நல்ல வியாபாரம் நடக்கணுங்கிறது எல்லோரும் விரும்புகிறோம். சின்ன படங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் மாடல் மாற்றுறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா படங்களுக்கும் அந்த முதலீடுக்குள்ள படங்களுக்கு வந்து அந்த முதலீடு எடுக்கிறதுக்குள்ள வேலைகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நிறையா சங்கத்து மூலமாக வரப்போகுது. அது இந்த படங்களும் எல்லோரும் பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். படம் சக்ஸஸ் ஆகணும்னு விரும்பி வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு புத்தாண்டாக மட்டும்தான் தெரியும், ஆனால் எங்களுக்கு எங்களோட பிஆர் என்ற தொழிலுக்கு அடித்தளம் போட்ட எங்களோட ஆசான் திரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களுடைய 93rd பர்த் அனிவர்சரி இன்று. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1st அன்று எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சி நடந்தாலும் அனைவரையும் சந்தித்து அவர் வந்து அந்த சென்ற ஆண்டோடைய பட வெளியீட்டு தொகுப்பு ஒன்று ஒரு புத்தகமாக வெளியிடுவார், எல்லோரிடம் இலவசமாக கொடுத்து வந்தார். அதன் பிறகு அந்த பணியை தொடர்ந்து அவருடைய மகனான திரு டைமண்ட் பாபு அவர்கள் செய்து வருகிறார். இன்று அந்த புத்தகத்தை நமது தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்கள் தலைமையில் திரு சுஹாசினி மேடம் அவர்கள் வெளியிட குஷ்பு மேடம் அவர்களை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், மற்றும் மேடையில் இருக்கும் அனைவர்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். அக்கா ஹாப்பி நியூ இயர்க்கா மேடம் ஹாப்பி நியூ இயர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இது வந்துட்டு ஒரு
பயங்கர ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து இந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. இந்த 2020 ஒர்க் பண்ணது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஸோ அப்படி ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது இந்த டீமு கூட ஒர்க் பண்ணது. ஸோ எக்ஸலண்ட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார். சார், ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப 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 பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ வெரி 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சார். சார், அப்புறம் என் உடன் பிற சகோதரர் சிவானாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா என்னோட எல்லா வளர்ச்சிகளுமே அவர் என் கூட இருக்காரு. ஸோ சிவானாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். சங்கர்னா தேங்க்ஸ். அண்ட் சம்பத்குமார் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ அமைதியாக இருக்காருலாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப 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 வெரி டேலண்டட் பர்சன். அவர் வந்து பேசவே மாட்டார், ஆனால் எல்லாரையும் வேலை வாங்கிடுவார். அவ்வளோ அழகாக வேலை வாங்குவார். ஸோ ஒரு அற்புதமான வெரி டேலண்ட். ஏன்னா அந்த வேலை செய்கிற கஷ்டமே தெரியாமல் வேலை வாங்குறது அது ஒரு பெரிய திறமை. அதுதான் ரொம்ப முக்கியம் டைரக்ஷன் டீமுக்கு. ஸோ அது ரொம்ப அழகாக அவர் பண்ணார். ஸோ ரியலி கிரேட். கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கும். மீண்டும் உங்க எல்லாரையும் இந்த படத்தோட வெற்றிகளால் சந்திக்க நன்றி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். சுபாஷினி மேம் ஹாப்பி நியூ இயர். குஷ்பு மேம் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜனவரி 1st ஒரு நல்ல ஸ்டார்டிங்காக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆஃப்டர் கொரோனா எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா போகணுன்னு நான் வந்து எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து, ஸ்பெஷலி சொல்லணுன்னா ப்ரொடியூசர் வந்து சாய் சார் வந்து என்னை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து நினைக்கிறேன். தென் சம்பத் சார் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஆஸ் ஏ ஆக்ட்ரஸாக வந்து ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து உங்கள் கம்ஃபர்டபுளில் நீங்கள் நடிங்க அப்படின்னு வந்து சொன்னதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் கேமராமேன் சார், இதில் ஒர்க் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. எல்லாமே நைட் ஷூட்டு தான் பண்ணாங்க. பேய் படம்ன்றதுனால எல்லாமே டே அண்ட் நைட்டாக, அதாவது முந்தின நாள் மதியானம் 2 மணிலேருந்து அடுத்த நாள் 7:00 வரைக்கும் போகும் ஷூட்டு. ஆனால் டயர்டே தெரியாமல் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மாயத்ரே ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் லோகேஷ் கேட் பண்ணியிருக்கேன் அண்ட் வில்லன் பண்ணியிருக்கேன். வில்லனோட உபரி இதில் வந்து ஒரு பெரிய வில்லன் கேரக்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் யூனிக் கேரக்டர் ஃபார் மீ. அண்ட் இதில் சூஸ் பண்ண சம்பத் சார், தேங்க்யூ ஃபார் மீ ஃபார் சூஸிங் மீ. அண்ட் சாய் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. இதில் எனக்கு ஜெய்பாலாக்கு வில்லன் கேரக்ட் கொடுக்கலாம், நல்லா வரும், நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சாய் சார் ஃபார் சூஸிங் மீ. அண்ட் இலியா சார் கேமராமேன் சார், இட் இஸ் அ வெரி குட் ஜாப். திஸ் ஆக்சுவலி டே அண்ட் நைட் ஷூட் ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தது. டே நைட் டைமில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃப்ரீ டைமில் நான் கண்ணன் சார் கூட உட்காந்து சார் இது கற்றுக்கலாமா அது படிக்கலாமா அப்படிலாம் கூட நினைப்பேன் இல்லையா சார். தேங்க்யூ ஃபோர் சார் சார். அண்ட் ப்ளஸ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் இந்த நியூ இயர். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு எவ்ரி ஒன். அண்ட் குஷ்பு மேம், டிவியில் தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக இருக்குது டைம்ஸ் டு டாக். அண்ட் பிரதீப் மாஸ்டர், மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக முன்னாடி ஒர்க்லாம். இதுக்கு முன்னாடி வர்மா பண்ணியிருந்தேன் பாலாசார் டைரெக்ஷனில், துருவுக்கான கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் பாலாசாரோட ஒரு ஃபீல்டில் சம்பத் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ப்ரெஷர் டு ஒர்க் வித் ஹிம். And thank you so much for everyone. And music, especially music, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த டங்கோல் நான் ஃபஸ்ட் மூவி பார்த்து சாங் பார்த்துருப்பாங்களா, இட்ஸ் ரீலி வெரி குட். ஷோ பார்த்தோம், இட்ஸ் நல்லா வந்திருக்கு மூவி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஹூ வொர்க் வித் திஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு கம்மிங் எவ்ரி ஒன். நல்லா பார்த்து வந்திருக்கு, சக்ஸஸுக்கு நல்லா மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ. தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், கதிரியத்தன் அவர்கள், மேடையில் இருக்கும் பெரியவர்கள், பெப்சியோட பொருளாளர், எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
எல்லாரும் ரொம்ப சுருக்கமாக அழகாக பேசினாங்க. பட் நானும் குஷ்பும் அப்படிலாம் பேசுகிறதா இல்லை. எங்களுக்கு வந்து சாய் சாரை பற்றி பேசணுன்னா அது வந்து 40 வருஷ பழக்கம். அதனால் இந்த வருஷம் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோடய படம் ரிலீஸ் ஆகி 40 வருஷம். December 12th நெஞ்சத்தை கிள்ளாதே ரிலீஸ் ஆச்சு 1980. ஸோ 40 வருஷம், 40 இயர்ஸ். சினிமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாருமே சினிமாவில் நாங்கள் வந்து விஆர் இன்வால்வ்ட் இன் சினிமா அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிற நான் சொல்கிறத வந்து இன்னும் வந்து ஆணித்தரமாக சொல்ல ஆசைப்பட்றேன். வேறு எந்த தொழிலை விட நான் வந்து சினிமாவில் இருக்கிறது தான் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதுறேன். அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் சந்தித்த ஆண்கள் உன்னதமானவர்கள், உத்தமர்கள். கொஞ்சம் சத்தமாகவே நாங்கள் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த திரையுலகில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து இந்த நல்ல பேரை நாங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதில் முக்கியமான ஒருத்தர் தான் சாய். நீங்கள் மொத்தம் மீ டூ மூமெண்ட் அப்புறம் ஒரு பக்கம் வைங்க, ஒரு சாய் வைங்க, இது சாஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி உன்னதமான ஆண்கள் இருந்ததுனால தான் என்ன மாதிரி பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக சந்தோஷமாக இன்றைக்கும் திரையுலகத்தில் இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமான இந்த மாதிரி கண்ணியமான ஆண்கள் தான். அவர் படம் எடுத்தால் அதில் வந்து எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அசோக் அண்ட் ஷீலா அண்டு சம்பத்குமார், எனக்கு தெரியாது நீங்கள் வந்து எனக்கு சப் 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 ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி மகேந்திரன் சார் படத்தில் நான் வந்து முதல்ல நடித்தேனோ அதே மாதிரி சாய் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் நீங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு நிஜமாகவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஷர் தான். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஃபினான்ஷியர் அண்ட் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. இது இன்னைக்கு புரியாது, இந்த 40 வருஷம் கழித்து என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து பேசும்போது தான் உங்களுக்கு புரியும் அவர்கிட்டருந்து நீங்கள் என்ன வேல்யூஸ் கற்றுக்கிட்டீங்க என்ன அப்படிங்கிறத. சாய் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிர்தோஷி அப்படிங்கிற படத்தில் வந்து எனக்கு வந்து காஸ்ட்யூமாக அவர் தான் பண்ணார். ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் முரளி மோகனோட மேக்கப் மேனோட பேர் என்ன ஞாபகம், ராம். அந்த படம் வந்து லக்ஷ்மி மேடம் வந்து கனடாவில் பண்ண படம். அனந்த்நாக் வந்து அவர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு கொடுமைப்படுத்துவார். ஸோ அதை வந்து ரீமேக் பண்ணாங்க. ஸோ ஒரு நாள் காலையில் ஷார்ட் என்னென்னா, என்னை வந்து பலார்னு அறைவார் முரளி மோகன் சார், அதுக்கு ரியாக்ஷன் இருக்கணும். அப்போ என்னோடய கிளிசரின் காலியாக போயிடுச்சு. அப்போ வந்து நான் ராமு சார்கிட்ட கிளிசரின் கேட்டேன், அவர் வந்து பாதி தான் கொடுப்பேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, பணம் போடுறதெல்லாம் என்னோடய பாஸு, சிம்பத்தி எல்லாம் உங்களுக்கு வந்துடும், அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப வந்து கண்ணீர் விடாதீங்க அப்படின்னார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ராமு சாரும் சரி சாய் சாரும் சரி அவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இருந்த அந்த லாயல்ட்டி பாருங்கள், இன்றைக்கி வந்து கிடைக்காது அந்த மாதிரி லாயல்ட்டி. இன்னும் ஞாபகம் இருக்குது, போடாதீங்க முத்து, போடாதுமா தமிழ்லேயே சொன்னார், தெலுங்கில் கூட சொல்ல, அவ்வளோ கிளிசரின் போடாதீங்க, எங்கள் ஹீரோ தான் இந்த படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் தான் ஹீரோ, எல்லாத்தையும் நீங்கள் சம்பாதிச்சுட்டு போக வேண்டிய தேவையில்லை, அதனால் கொஞ்சமாக கிளிசரின் போடுங்க அப்படின்னாரு. சாய் சார் வந்து எங்கள் படங்களில், ஐ திங்க் குஷ்பு, ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர், ஐ டோன்ட் நோ ஹவ் வென் யூ மெட் ஹிம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஒரு படத்துக்கு வந்து உங்களுக்கு நான் காஸ்ட்யூமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சிங்காரவேலன் படத்தில் அந்த பாட்டுக்கு வந்து சாய் சார் நான் நளினி ஸ்ரீராம் மூணு பேர் சேர்ந்து உங்களோட காஸ்ட்யூமை டிசைன் பண்ணோம். சாய் சாரோட எங்களோட பிரயாணம்ங்கிறது ரொம்ப நாள் பிரயாணம். அதுக்கப்புறம் மணி சாருக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இருவர் மாதிரி படங்கள், ராவன் மாதிரி படங்கள், ரோஜா எல்லாத்துக்கும் இவர் தான் காஸ்ட்யூம் பண்ணார். இன்னும் ஞாபகம் இருக்குது, பானு அத்தையா சமீபத்தில் தான் இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஆஸ்கர் வாங்கின பெண் அவங்க தான், ஒரு ஆணு கூட கிடைக்கல. ஆஸ்கர் அவார்டு ஆஸ்கர் அவார்டு எல்லாரும் பெரிய ஹீரோஸ்லாம் சொல்கிறாங்கப்பா, ஒருத்தருக்கும் கிடைக்கல, ஒரு பெண்ணுக்கு தான் கிடைச்சிது இந்தியாவிலேருந்து. அப்படிப்பட்ட பானு அத்தையா வந்து அந்த காஸ்ட்யூமர், அந்த படத்தில் வந்து டிசைனராக இருந்தப்போ அவங்க சேரில் உட்காரும்போது கீழே உட்காருவார் சாய் சார், உட்காந்து கட்டிங்லாம் இவங்க கட் பண்ணும்போது அவர் வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போது நான் கேட்டேன் சாய் சார்கிட்ட, இவங்க மேடம் வந்திருக்காங்களே உங்களோட ஒர்க்கில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை மேடம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொன்னார். அதே வந்து இன்னொரு டிசைனர் வந்து மாற்றி சொன்னார், அது யாருன்னா இப்போ இந்தியாவிலே டாப் டிசைனாக இருக்கிற சப்யசாட்சி, லேடிஸ் எல்லாருக்கும் தெரியும்,
கல்யாணத்துக்கு எங்களுக்கு வந்து மெஹந்திக்கு அவர் தான் டிசைன் பண்ணணும்னு ஆசையோட மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து சபியசாட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. தெரியும், ஐ திங்க் லேடிஸ் யூ நோ ஹீ இஸ் த பெஸ்ட் டிசைனர், இந்தியன்னஸை கொண்டு வர டிசைனர். அவர் வந்து எங்களோட படத்துக்கு, ராவன் படத்துக்கு டிசைனராக வரும்போது அவர் கீழே உட்காந்துருப்பார், சபியசாட்சி கீழே உட்காந்துருப்பார், சாய் மேலே உட்காந்து அவருக்கு கட்டிங் சொல்லி கொடுப்பார். நான் கேட்டேன் சபியசாட்சி கிட்ட, உலகமே உங்களை போத்து போட்டுருது, நீங்கள் வந்து நான் இல்லை இல்லை என் அவர் வந்து எனக்கு சொன்னார் தேங்க்ஸ், இந்த படத்துக்கு எங்களை டிசைனராக போட்டதுக்கு தேங்க்ஸ், ஏன்னா சாய் கிட்டேருந்து ஆக்சுவலி ஒர்க்குனா என்னென்னு நான் கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சபியசாட்சி சொன்னார். ஸோ இங்கே நிற்கிற சாய் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, ஆர்டினரி பர்சன் கிடையாது. எப்படி கேபி சார், மகேந்திரன் சார் அவங்களெல்லாம் வந்து நம்ம இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களோட ஆசையில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சாய் சாரோட குட்வில் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ ஆர் வெரி 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 லக்கி. அண்ட் அசோக், அசோக் வந்து ஒரு ஃப்ரெண்டு, எப்போவும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அசோக் வாங்க அப்படின்னு தான் வந்துடுவார். ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்களோட பெருமையில வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியாது, இன்னும் விட்டு எக்தம் பார்க்க கிராண்டட் அப்படின்னு நினைப்போம். சாய் வந்து என்கிட்ட இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்றப்போ அசோக் உங்களை பற்றி ரொம்ப நல்ல அபிப்பிராயம் சொன்னார், எனக்கு பெருமையாக இருந்தது, ஏதோ என்னோட பையனை பற்றி அவர் சொல்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருந்தது, என் பேரை கபாத்துட்டீங்க அசோக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு திஸ் கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள், எனக்கு வந்து தெரில ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் போட்டிருந்ததுனால தெரில என்னமா அவன் பேர் அப்படின்னு கேட்டேன், ஷீலா அப்படின்னாங்க. அப்புறம் முடிய பார்த்த உடனே கூட எனக்கு ஞாபகம் வந்தது, டுலெட்டில் அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, சச் அ ஃபைன் ஆக்ட்ரஸ். எல்லாம் போய் எல்லாம் வந்து ஒரு ஆடம்பரமாக இருக்கிற உலகத்தில் தான் தானாக இருந்து அழகாக நடிக்கிற ஒரு பெண்ணை வந்து சாய் தேர்ந்தெடுத்துக்காரு. எனக்கு வந்து சாய் வந்து ஷீலான்ற பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிற பொண்ணு அப்படின்லாம் சொல்லி பெருமையாக சொல்லும்போது யாருன்னு தெரில, இப்போ நேரம் பார்க்கும்போது தான் தெரியுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்கள் எல்லா யூனிட்டுக்கும், மியூசிக் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் எல்லாம் என்னோடய ஜூனியர்ஸ் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளெக்ஷனுக்கு உங்களோட சாரி ஃபஸ்ட்டே காம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு, பியூட்டிஃபுல். ஸோ உங்களோட எஃபர்ட் எல்லாம் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். சாரி இவ்வளோ நேரம் எடுத்ததுக்கு, பிகாஸ் சாய் மாதிரி பீப்புள் எல்லாம் லெஜெண்ட்ஸ், தெரியல வெளியில் தெரியல, அவருடைய பெருமை வந்து வெளியில் தெரியல. ஸோ நாங்கள்லாம் வந்து கேமரா முன்னாடி இருக்கிறதுனால நாங்கள் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுது, கேமரா பின்னாடி இவரை மாதிரி எத்தனை பேர், அதுவும் பழக்கமாக ஃபங்க்ஷனுக்கெலாம் வரும்போது சார், நாங்கள்லாம் எங்களோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கெலாம் வரும்போது நாங்கள்லாம் சின்னவங்களாக இருப்போம், பெரியவங்களாம் வந்து எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி. இப்போ ஃபங்க்ஷனில் நான் தான் வந்து இருக்கிறதுக்குள்ளே வயசானவளாக இருக்கேன், என்னை விட ராதாகிருஷ்ணன் கூட சின்னவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஆனால் என்னை விட பெரியவர் இங்கே சாய், வயசுலேயும் சரி குணத்துலேயும் சரி பெரியவர் சாய். அவருடைய முதல் படம் தெலுங்கில் பண்ணாமல் தமிழில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வந்து மனசார வாழ்த்துறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, முக்கியமாக என் ஃப்ரெண்ட் குஷ்புக்கும் என்னுடைய நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு நம்முடைய பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கலாம். படம் ஷுட் பிகம் ரியலி சக்சஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS@yahoo.co.in.